வணக்கம் அன்பு ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பதிவில் பழனியில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு ஜீவசமாதி பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பழனியில் சுற்றி நிறைய ஜீவசமாதிகள் இருக்குன்றது தெரியும். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜீவசமாதி ரொம்பவும் விசேஷமானது, ரொம்பவும் அதிசயம் வாய்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்ம போகிற இந்த சமயத்தில் தான் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அங்கே அன்னதானம் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜீவசமாதி பேர் புலிப்பானியுடைய ஜீவசமாதி, ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிக்கு அடிவாரத்தில், அதாவது நீங்கள் பழனி மலை ஏறுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவசமாதி இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இங்கே போகிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறதில்ல. அது ஏன் அப்படின்ற விஷயமும், இந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, என்னென்ன விசேஷங்கள் இங்கே இருக்குது அப்படின்றத விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் ஐயா நமது சிவானந்த புலிப்பானி சுவாமி அவர்கள் இந்த வீடியோவில் பேசியிருக்காரு. இந்த ஜீவசமாதி பற்றி முழுதும் அவர் விளக்கி நமக்காக தெளிவான பல சூட்சமாக குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதற்கப்புறம் இந்த வீடியோட கடைசியில் இன்னும் சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் பாருங்கள். அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. இந்த தமிழகத்திலே எத்தனையோ ஆலயங்கள் சிறப்பு பெற்றிருந்தாலும், எல்லா ஆலயங்களை விட பழனி ஒரு சிறப்பான ஆலயமாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே ஆன்மீக வளர்ச்சியும் ஆன்மீகத்தை சார்ந்த ஆலயங்களும் சிறப்பாக இருப்பதற்கு காரணங்களே சித்தர் பெருமக்கள்தான். அந்த சித்தர் பெருமக்கள் 18 பேர் என்று சொல்வார்கள். அந்த சித்தர்களெல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஜீவசமாதியான நிலையில்தான் அந்தந்த ஆலயங்கள் சிறப்பு பெற்றிருக்கின்றது. அதுபோல் இந்த பழனியில் எடுக்கின்ற பொழுது தீர்த்தத்தாலும் மூர்த்தத்தாலும் ஸ்தலத்தாலும் பெருமை பெற்ற அந்த பழனி, அந்த சிலை எல்லோருக்குமே தெரியும், ஞான தண்டாயுதபாணி சிலை. அந்த விக்கிரகம் நவபாஷணத்தினால் போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டு, பின் புலிப்பானியுடைய கைகளிலே கொடுத்து நீண்ட காலம் புலிப்பானியுடைய பாதுகாப்பிலே வைத்து இன்றும் அவர்களுடைய பாரம்பரியத்திலே இன்றும் அதை காத்து வருகின்ற ஒரு பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உலகமெல்லாம் பவனி வந்த போகர் இந்த பழனியை தேர்ந்தெடுத்து இங்கே ஞான தண்டாயுதபாணியை நவபாஷாணத்தினால் இங்கே உருவான ஒரு கதை. கதை மட்டுமல்ல, இது மக்கள் உணர வேண்டும். ஏதோ நாம் வந்தோம், பழனி வந்தோம், அரகரா என்று மேலே சென்றோம், பஞ்சாமிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது அல்லாமல், அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறை நாம் தெளிவான முறையிலே தெரிந்து கொள்வதுதான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அந்த புலிப்பானுடைய பாரம்பரியத்திலே நாங்கள் இன்றளவும் எந்த சித்தர்களுக்கும் இல்லாத ஒரு அமைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ அது இறைவனுடைய அருள், குருவனுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஞான தண்டாயுதபாணியை இந்த இடத்திலே பழனியிலே அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன என்கின்ற பொழுது, வானஸ்தாஸ்திரத்திலே பார்க்கின்ற பொழுது செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பான முறையில் இங்கே 90 விழுக்காடுகள் இங்கே விழுகின்ற ஒரு காட்சியை அவருடைய ஞானதிஷ்டிலே காண்கின்றார். ஆகவேதான் அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பழனியை தேர்ந்தெடுத்து நவபாஷாணத்தினாலான அந்த தண்டாயுதபாணியை உருவாக்கி வைத்திருக்கின்றார் என்பது எந்த விதமான ஐயமில்லை. இன்று வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலம் தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்றவர்களெல்லாம் வருகின்றது. நீங்கள் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்வதோடு
குருமார்களாகிய போகர் சமாதியிலே வீற்றிருக்கின்ற அந்த போகருடைய சித்தர் சமாதியும் அடிவாரத்தில் இருக்கின்ற புளிப்பானி ஆசிரமத்தின் ஜீவ சமாதியும் நீங்கள் நிறைவாக கும்பிடுகின்ற பொழுது உங்கள் கோரிக்கை நிறைவேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துக்கள். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது ஜீவ சமாதி. அந்த வலதுபுறத்திலே உயர்வாக இருக்கின்ற ஒரு லிங்கம், அது ஜீவ சமாதி, புளிப்பானுடைய 7வது ஜீவ சமாதி அந்த உயரத்திலே வைக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த லிங்கங்கள் அனைத்துமே இந்த புளிப்பானுடைய பாரம்பரியத்திலே அந்த பட்டத்திற்கு வந்தவர்களுடைய ஜீவ சமாதிகள் தான் அங்கே இருக்கின்றது. இந்த சமாதிகளை நீங்கள் தரிசனம் செய்கின்ற பொழுது இந்த மாயையிலே இருக்கக்கூடிய அத்தனை நம்முடைய காரியங்கள் அனைத்துமே நிறைவு பெற்று காரியங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. அதைப்போல புளிப்பானி சித்தரால் உருவாக்கப்பட்ட தொட்டிச்சியம்மன் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொட்டிச்சியம்மன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக புளிப்பானி சித்தரால் உருவாக்கப்பட்டு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அமான்ஷியத்தில், அமான்ஷியம் என்றால் நம் கண்களுக்கு புலப்படாத உடல் கூறு தத்துவக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளில், பில்லி ஏவல் சூன்யம் என்று சொல்வார்கள், அதால் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதை நான் தரிசனம் செய்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இதில் நாம் கலந்து கொள்கின்ற பொழுது அவருடைய அருளால் நமக்கு அமானுஷ்யமான செயல்பாடுகள் நம்மை விட்டு அகலும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மாயையிலே இந்த வாழ்க்கையிலே நமக்கு திருமண தடைகள், திருமணமாகி குழந்தை இல்லாதது, தொழில் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு சிறப்பான முறையிலே கிடைக்க வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த கர்மாவை நீக்கி நமக்கு வாழ்க்கையிலே நாமெல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற நிலையிலே அந்த தெய்வத்தை நாம் தொட்டிச்சி அம்மனை நாம் வணங்குகின்ற பொழுது எல்லா நிலையும் நமக்கு அவருடைய அருள் கிடைத்து வளமோடு வாழ்வோம் என்று கூறிக்கொள்கின்றோம். இந்த புளிப்பானி ஆசிரமம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏனென்று கேட்டால் அந்த கர்மா வினை உருள்ளவர்கள் தான் இங்கே வருவார்கள் போல் இருக்குன்னா அவர்கள் அழைக்கின்ற பொழுது தான் வர வேண்டும். இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாத விநாயகர் கோவில் முன்பாக பக்கத்திலே புளிப்பானி ஆசிரமம்னு மேலே போர்டு போட்டிருக்கோம், ஜீவ சமாதி என்று இருக்கின்றது. நீங்கள் உள்ளே நுழைந்து வருகின்ற பொழுது ஜீவ சமாதியை நீங்கள் தரிசனம் செய்யலாம் என்பதையும் குறிப்பிடுகின்றோம். திருவடிகளுக்கெல்லாம் அமைச்சர்.
நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புலிப்பானி சித்தர் ஜீவசமாதியில் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம்ன்றது நடந்துக்கிட்டே இருக்குது. தினசரி நடக்குது, ஒரு நாள் தங்கலாமல். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவசமாதியில் நீங்கள் போய் வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய, பிறவி முன்பிறவில் செய்த பாவ வினைகள் அதெல்லாம் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நல்ல நல்ல மாற்றங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுதுன்றத நிறைய பேர் அனுபவபூர்வமாக அங்கே வந்தவங்க சொல்லுவதை நம்ம கேட்க முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவசமாதியில் வந்து இலவசமாக வந்து தியான வகுப்புகள், சித்த வைத்தியம் மற்றும் யோகாசனம் இதெல்லாமே வந்து சொல்லித்தரப்படுது. அங்கே போய் நிறைய மக்களுக்காக நிறைய சேவைகள் அங்கே செஞ்சிட்ருக்காங்க. அன்பர்கள், கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் வந்து பழனி போனீங்கன்னா இந்த ஜீவசமாதி வழிபாட்டை தயவு செய்து யாரும் மறக்க வேண்டாம். குறிப்பாக இது மிக ரொம்ப தூரம்லாம் போக வேண்டும் அவசியமே இல்லை. நீங்கள் போயிட்டு அடிவாரத்துக்கு மேலே போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அதற்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு ஜீவசமாதி இருக்கும். மிகவும் ஒரு விசேஷமான ஒரு இடம் இது. ஸோ ரெகுலராக போயிட்டு வரவங்களுக்கு அந்த விஷயங்கள் பற்றி தெரியும். இது போன்ற இன்னும் நிறைய ஜீவசமாதிகள் பற்றி, பழனியில் உள்ள ஜீவசமாதிகள் பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் வர காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த புலிப்பானி சித்தர் ஜீவசமாதியை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம், சிவாய நமஸ்.